ஹாய் கைஸ், நம்ம எப்படிப்பட்ட படம் பார்க்க போறோம்னா, ஒரு குட்டி ரோபோட்டு ஒரு மனிதன் மேல அளவு கடந்த பாசம் வைக்குது. அந்த எதையும் எதிர்பார்க்காத அன்பு எந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுங்கிறத ரொம்பவும் சூப்பரா அழகா சொன்ன படம் தான் டேக். சரி வாங்க சீக்கிரத்துல இந்த படத்தை பார்த்து முடிச்சலாம். படத்துல முதல் சீன்ல நம்ம ஹீரோ நல்லா விழிஞ்சிருச்சு, இன்னமும் பெட்ல தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு போர்வையெல்லாம் எடுத்து போட்டு பயங்கரமா கண்ணோட எழுந்துச்சு வரான். கண்ணுல வேற ஆப்பிள் விஷன் ப்ரோ மாதிரி ஏதோ ஒன்னு மாட்டிருக்கான். என்னடான்னு பார்த்தா கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அப்படியே கேம்ல வர சோல்ஜரை சுட்டுட்டு பெட்ரூமை விட்டு ஹால்க்கு வரான். ஹால்க் வந்தது இவன் பேரை சொல்லி ஒருத்தி திடீர்னு கத்துறா. இவனு பயந்து போயிடறான். யாருன்னு பார்த்தா இவனோட பொண்டாட்டி தாங்க. அவ இவங்கிட்ட இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் முதல்ல நிறுத்து, பின்னாடி தோட்டத்துல ஒரு ரோபோட் இருக்கு, அதை பார்த்தாலே பயமா இருக்கு, என்ன ஏதுன்னு போய் பாருன்னு சொல்றான். ஆனா இவன் நீ பாத்துட்டு இருக்க கேஸ்ல இன்னைக்கு தானே திருப்பி வரப்போகுது, இன்னைக்கு நாள் இனிய நாள் ஆகட்டும் அப்படின்னு அதை கண்டுக்கிறாம இவன் பாட்டுக்கு ஹாப்பியா ஆத்துறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வக்கீலா இருக்கா, அவ ஒரு கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கா, அந்த கேஸுக்கு தான் தீர்ப்பு வரப்போகுது. அதுக்கு தான் நம்ம ஹீரோ அதை பத்தி பேசிட்டு டிவியை போய் போடுறான். டிவியில பார்த்தா விளம்பரத்துல கூட ஒரு சிறந்த சமையல்காரருக்கு பதிலா எங்களோட ரோபோட் பயங்கரமா சமைக்கும், சிறந்த சமையல்காரரோட பயங்கரமா சமைக்கும், சுவையா சமைக்க எங்க ரோபோட்டை வாங்கிக்கோங்க, ஒரு ஆட்டோபைட் சிஸ்டம்னு ஒரு கம்பெனி ரோபோட்டை விக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இப்ப இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க உலகத்துல ஏஐ ரோபோட்டுங்கிறது மக்களோட அதிக வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரோபோட்டுங்கிறது ரொம்ப நார்மலா போச்சு. அதனாலதான் நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு ரோபோட் இருக்குன்னு சொல்லி பெருசா கண்டுக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் போய் பாரா பாரான்னு திட்டிட்டு இருக்கா. அவ திட்டத்தை தாங்க முடியாம பின்னாடி தோட்டத்துல இருக்க ரோபோட்டை பார்க்க போறான். தோட்டத்து போகும்போது பார்த்தா தோட்டத்தோட கதவுல ஓபன் ஆயிருக்கத கவனிக்கிறான். சரின்னு உள்ள போறான். பார்த்தா அந்த ரோபோட்டு சின்னதா இருக்கு, மரத்துக்கு பக்கத்துல உட்காந்துட்டு
நம்ம ஹீரோவோட போட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறது, நம்ம ஹீரோயினோட போட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தள்ளி வரும்போது பக்கத்தில் டிஷ்யூ பேப்பர் இருக்கிறத கவனிக்குது. அது அப்படியே கிழிச்சு பறக்கூடுது. அது சூப்பராக பறந்து போய் விழுது, சூப்பராக கிழியுது. அதை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை கூட கிழிச்சு கிழிச்சு பறக்கூடுது. வீடியோ குப்பையாக்கிட்டு இருக்கு. இந்த ரோபோட்டு குழந்தை மாதிரி தாங்க, இப்படிதான் விளையாட்டுத்தரமா ஏதாவது பண்ணிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின்ட்ட அவளை பேச போலாம் பார்த்தா அவள் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறா, திரும்பி நின்றுறா. அதுக்கப்புறம் இவன் ஏன் நேற்று இன்டர்வியூ அட்டன் பண்ணலன்னு திட்டுறா. இவன் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறேன், சமாளிச்சுட்டு அப்படியே ஹாலுக்கு வரேன். அந்த சமயம் அங்கே இருக்க ரோபோட்டை பார்த்துட்டு சாக்காயிரான். இவன் அந்த ரோபோட்டை பார்த்துடக்கூடாதுன்னு மறுபடியும் இவகிட்ட சமாளிக்க ஆரம்பிக்கிறான். நான் இப்போ அவசரமாக வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவன் சமாதானமாக இருக்கிறதே தெரியல. அந்த சமயம் இந்த ரோபோட்டு கேன் இவனை கூப்பிடுது, போச்சுரா நல்லா மாட்டி விடுச்சிடான்னு திரும்புறான். அப்போ அவன் இந்த ரோபோட்டை பார்த்துட்டு இது எதுக்கு இங்கே இருக்கு, அந்த பழைய இரும்புக்கடையில் கொண்டு போய் போட்டோ இல்லையான்னு கேட்குறா. இவனு எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியல, ஆச்சரியமாக இருக்குன்னு ஒரு ஊருட்டு ஊருட்டுறேன். அதுக்கப்புறம் அவகிட்ட எப்படி எப்படியோ பேசி சமாளிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் அவன் மாறுற மாதிரியே தெரியல. பக்கத்தில் வேற வாட்ச் ஒன்று இருக்கு, அது பழங்கால வாட்ச், உங்கள் அப்பாவோட வாட்ச். அந்த நினைவார்த்தமாக தான் நம்ம ஹீரோ அதை ஹாலில் வச்சிருக்கான். அதுக்கு காத்தடிக்கணும் போல இருக்கு, ஒரு சாவி மாதிரி வச்சு. அப்போதான் அந்த வாட்ச் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. அது இப்போ இயங்காம இருக்கிறதுனால அதுக்கு போய் காத்தடிச்சு விடு அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோயினா. அவள் தான் எப்பவுமே வழக்கமாக அதை செய்வ போல இருக்கு, அதனால செய்ய சொல்றான். இவ்வளோ போய் காத்தடிச்சிருக்கா, ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. தூக்கி போட்டு அதை உடச்சிடறா. நான் தான் வேலைக்கு போய், நான் தான் சமைக்கிறேன், எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன், நீ ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு ரொம்ப திட்டிடறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ரோபோட்டை அடிச்சு வெளியே பற்றி விட்றா. அதுக்கப்புறம் ஹீரோவோட திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிடறா. இனிமேல் இந்த வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்றான். இவனு போய் ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துக்கிட்டு அவ இனி வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானே, ஆனால் அது ஏன் வீடாச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியலேயும் புலம்பிக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் அந்த ரோபோட்டுக்குள்ள இருந்து லிக்யூட் வடிறது நம்ம ஹீரோ கவனிக்கிறான். என்னன்னு அந்த ரோபோட் ஓப்பன் பண்ணி பார்க்கறான். அதுக்குள்ளே ஒரு சின்ன கிளாஸ்ல லிக்யூட் அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த லிக்யூட் தான் லீக் ஆகிட்டு இருக்கு. அதனால இவன் இவனோட துணி எடுத்து அதை அப்படியே அடைச்சி வைக்கிறான். அப்போ அந்த ஆட்டோபிட் சிஸ்டம் கம்பெனி நேம் இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறான். உடனே அந்த கம்பெனியோட விளம்பரத்தை பார்க்கறான். அந்த கம்பெனியோட விளம்பரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, பழைய ஏதாவது ஆட்டோபிட் சிஸ்டம் ரோபோட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுங்க, அதுக்கு பதிலாக நாங்கள் அப்கிரேட் பண்ணப்பட்ட ரோபோட்டை உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இவனுக்கு ஒரு ஆசை, இந்த ரோபோட்டை கொண்டு போய் நம்ம கம்பெனியில் கொடுத்தோம்னா அவங்க அப்கிரேட் பண்ணப்பட்ட சமைக்கிற ரோபோட்டை கொடுப்பாங்க, அதை போய் நம்ம பொண்டாட்டிக்கு கிஃப்ட் பண்ணிடலாம்னு ரொம்ப ஆசையாக பேசியிருக்காங்க. ஏன்னா முதல்லயே என்னால் சமைக்க முடியல, நல்லா சமைக்கிற ரோபோட் இருந்தால் நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருந்தா. அதனால தான் அந்த மாதிரி ஒரு ரோபோட்டை வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம்னா அவளை சமாதானப்படுத்தலாம்னு யோசிக்கிறான். உடனே அந்த கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டு போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போறான். ஏர்போர்ட்ல நிறைய வித்தியாசமான ரோபோட் எல்லாம் வேலைக்கு நிப்பாட்டி வச்சிருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்குதுங்க. அப்போ அந்த ஏர்போர்ட்ல ஒரு ஃபேமிலி டாக் ரோபோட் வாங்கி வச்சிருக்கத நம்ம டாங் கவனிக்குது. அதுக்கப்புறம் நம்ம டாங் கிட்ட அது ரொம்ப சூப்பராக பழகுது, நம்ம டாங் அது கூட விளையாடிட்டு இருக்கு, பார்க்கறதுக்கே செம்ம கியூட்டா இருக்கு. ஆனால் டாங் அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படல. ஹே வா வா வா, நம்ம உடனே ஃபிளைட்டை பிடிச்சி கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகணும்னு அதை ஃபிளைட்ல ஏற்றி கூட்டு போறான். அப்படி போகும்போது நம்ம ஹீரோ நல்லா ஃபிளைட்ல தூங்கிக்கிட்டே போறான். அப்போ ஒரு சின்ன பையன் பாப்கார்ன் வச்சு நம்ம ஹீரோவை எரிஞ்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ எழுந்திருச்சு, சும்மாறேன் நிம்மதியாக தூங்க போறான்றான். ஆனால் அவன் ரொம்ப நக்கல் பண்றான். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். அதனால நம்ம ஹீரோ அவனோட வாய்க்குள்ளேயே அவன் ஒரு கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டிட்டு மறுபடியும் படுத்துறேன். அது அந்த சின்ன பையனுக்கும் மற்ற யாருக்குமே கேட்கல, இவனா வாய்க்குள்ள திட்டதான். ஆனால் அதை நம்ம பக்கத்தில் இருக்க ரோபோட் கேட்டுச்சு. அப்படியே அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு சத்தமாக ப்ளே பண்ணுதுங்க. அதுவும் ஹீரோவோட வாய்ஸ்லேயே ப்ளே பண்ணுது. நம்ம ஹீரோ சும்மாறு சும்மாறு சொல்கிறான், மற்றவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ கெட்ட வார்த்தை பேசியிருக்கான் அப்படின்னு ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த ரோபோட்டை ப்ளே பண்ணுறதை நிறுத்துன்னு சொல்கிறான். ஆனால் அதை நிறுத்த முடியும்னு சொல்லுது. உன்னால் இதைத்தான் செய்ய முடிஞ்சது, நீயே ஒரு குப்பை தானே அப்படின்னு சொல்லி திட்டான் அந்த ரோபோட்டை. உடனே அந்த ரோபோட்டுக்கு கோபம் வந்துடுது. நான் குப்பை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகையா வெளியில விடுது. நம்ம ஹீரோவே சாக்காயிராப்ல. அதுக்கப்புறம் அப்படியே ஏர்போர்ட் விட்டு வெளியில வரும்போது ஒரு காயின் கிடைக்குது. அதை நம்ம ரோபோட் எடுத்து இது என்னன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குது. இது காசு, இதை கொடுத்தோம்னா நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம்னு சொல்றான். அப்ப எனக்கு இதை மாதிரி நிறைய கூடுன்னு கேக்குது. அட குப்பையே, காசு எல்லாம் சும்மா கிடைக்காது, சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடறான். ரோபோட்டோட பேரை சொல்லி கூப்பிடறதுல ரோபோட்டோட பேரு டாங்கு, பேரை சொல்லி கூப்பிடறதுல குப்பைன்னு தான் கூப்பிட்டுருக்கான். இதை மதிக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஜாக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் ரூம்ல போய் தங்குறாங்க. நம்ம ஹீரோ தூங்கும் போது ஒரு கனவு வருது அவனுக்கு. அந்த கனவுல அவங்க அப்பா மரணப்படுக்கையில ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க பெட்ல. அவங்க அப்பா அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இறந்துருந்திருக்காரு. அப்ப அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல நம்ம ஹீரோவும் தான் இருந்திருக்கான், டாக்டரா. ஆனா ஜூனியர் டாக்டரா இருந்திருக்கான். இவன் நினைச்சிருந்தா அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், பயந்துகிட்டு சீனியர் டாக்டர் வரட்டும்னு வெயிட் பண்ணி இருந்திருக்கான். அதனாலேயே உங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அதை நினைச்சு இன்னுமே வருத்தப்பட்டு தான் இருக்கான். அதனாலதான் அவன் இன்னும் டாக்டர் வேலைக்கு கூட போகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுநாள் ஆனது அந்த ஆட்டோபிட் சிஸ்டம் கம்பெனி ஹெட் குவார்டர் ரீச் பண்ணிடறான். உள்ள போய் விசாரிக்க போறான். அந்த சமயம் நம்மளோட டாங் மட்டும் தனியா ஓடி போயிருது. அங்க நிப்பாட்டி வச்சிருக்க பெரிய பெரிய ரோபோட்டுகளை பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ போய் ரிசப்ஷன்ல விசாரிக்கிறான், இந்த மாதிரி அந்த டேங்க பாருங்க, அதுக்கு பேர எனக்கு வேற ஒரு ரோபோட்டை கொடுங்க, நீங்க தான் பழைய ரோபோட்டை கொடுத்தா புது ரோபோட் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, இதை வச்சுக்கிட்டு எனக்கு புது ரோபோட் கொடுங்கன்னு கேட்கறேன். ஆனா அவங்க இதை நாங்க தயாரிச்சு ரிலீஸ் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி மாடல் எங்ககிட்ட கிடையவே கிடையாது, சோ நீங்க இங்கிருந்து கிளம்பிடுறதா நல்லதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவால அதுக்கு மேல ஒன்றும் பேச முடியல, முடிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் இங்க நம்ம டேங்க் அந்த பெரிய பெரிய ரோபோட்டுகளை பார்த்துட்டு இருந்துச்சுல, அப்போ அதோட நினைவுகள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டு இருக்க ஏதோ ஒரு நினைவு வருது. அதாவது இதே மாதிரி ஏகப்பட்ட ரோபோட் போயிட்டு வச்சிருக்காங்க, அதுல ஒரே ஒரு ரோபோட் மட்டும் பக்கத்துல இருக்க எல்லாத்தையுமே சுட்டு அழிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இதோட நினைவுகள் இருக்கு.
அது இப்ப நினைச்சு பாக்குது. ஆனா அது ரொம்ப நேரம் நினைச்சு பாக்கல, டக்குன்னு மாறிடுது. அதே சமயம் பக்கத்துல ஒரு ஸ்கூல் டீச்சர் அங்க இருக்க ரோபோட்டுகள் எல்லாத்தையுமே வச்சு பாடம் நடத்திட்டு இருக்காரு. அதே சமயம் பக்கத்துல இருக்க நம்ம டேங்க பாத்துட்டு சின்ன குழந்தைங்க எல்லாரும் வேக வேகமா ஓடி வந்து அது கூட விளையாட முயற்சி பண்றாங்க. நம்ம டேங்க அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்கு. அதே சமயம் அந்த ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு வந்து டீச்சர் நம்ம ஹீரோ கிட்ட அறிமுகமாகறாரு. அவர் இந்த ரோபோட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த ரோபோ பழங்கால ரோபோட்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. அதனாலேயே இம்ப்ரெஸ் ஆகி நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு போயிறாரு. அவர் கூப்பிட்டு வந்த முக்கிய நோக்கமே இந்த ரோபோட்டை செக் பண்ணி பாக்குறதுக்காக தான். அந்த சமயம் நம்ம டேங்க பக்கத்துல இருக்க பறவையை பார்த்து அது என்னன்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் பறவைன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க முட்டாயெல்லாம் கேட்டு அது என்னன்னு கேக்குது. ஸ்வீட்ஸ்னு சொல்றான். இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கே கொஞ்சம் ஆசையா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் வந்து நம்ம ரோபோட்டை செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப அதுக்குள்ள இருக்க அந்த திரவத்தோட கிளாஸ் உடந்ததுனால இந்த திரவம் கூட லீக் ஆச்சுல. அந்த திரவம் லீக் ஆயிட்டு நம்ம டீச்சர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த திரவம் மொத்தமா தீந்து போயிடுச்சுன்னா நிச்சயமா நம்ம டேங்கால சுத்தமா செயல்பட முடியாது, உடஞ்சு போயிரும், அழிஞ்சு போயிருக்கும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ரோபோட்டை விட்டுறாங்க. அந்த ரோபோட் அப்படியே அந்த பறவை கூட போய் விளையாடத்துக்காக பாக்குது. அது கிட்ட கியூரியாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அது கிட்ட ஃபீலிங்ஸ், சந்தோஷம் இதெல்லாமே இருக்குது. அதனால இந்த ரோபோட் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றாரு. அதனாலேயே இதை சரி பண்ணணும், இதை அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அந்த டீச்சர். அதனால அந்த டீச்சரே அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ரோபோட்டை மொத்தமா போட்டோ எடுத்து அதுக்கான பிரச்சனையும் போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டு வராரு. அந்த ரோபோட்டிக்ல ஜீனியஸா இருக்கவங்க இதை சரி பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்காக. அப்படி ஒருத்தவங்க சரி பண்ண முடியும்னு சீனாவில இருந்து உங்களுக்கு கால் பண்றாங்க. அங்க போக சொல்றாரு இவரு. நம்ம ஹீரோ இங்க இருந்து சீனாக்கு போறதா அப்படின்னு முழிக்கிறான். சரி சரி போறோம்னு வெறுமனை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துறான் நம்ம ஹீரோ. வந்துட்டு பார்த்தா பக்கத்துல இருக்க சந்தையை பாக்குறாங்க. நம்ம டேங் வேகமா ஓடி போய் அந்த சந்தையில இருக்க முட்டாய்களை புதையல் புதையல்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷத்தோட. அந்த சமயம் நம்ம ஹீரோட போனுக்கு மெசேஜ் வந்து ஹீரோயின் இருந்து எங்க இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நம்ம போனாடிட்டு நம்ம திரும்ப போயிடலாம், இந்த டேங் இந்த சந்தையிலே விட்டுட்டு போயிடலாம்னு முடிவு பண்றான். ஏன்னா அந்த டேங் கூட இருக்குது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல, இந்த டேங் ஒரு தொல்லையாதான் நினைச்சிட்டு இருக்கான். அதனால அப்படியே கிளம்புறான். அந்த சமயம் கேன் அப்படின்னு கத்துது ரோபோட்டி. நம்ம ஹீரோ என்னன்னு திரும்பி பாக்குறான். அது வச்சு சில ஒரு காயின், அந்த காயினை கொடுத்து அவனுக்காக காஃபி வாங்கிட்டு வருது. அது வர்ற வழியிலேயே பூராத்தையும் ஊத்திட்டே வருது. கடைசியில ஹீரோ டப்னு வந்து கொடுக்கும் போது அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. நம்ம ஹீரோவும் எனக்காகவா அப்படின்னு சொல்லி வாங்கி பாக்குறான். அதுக்குள்ள ஒரே ஒரு சுட்டுதான் இருக்கு. குடிச்சிட்டு பாசத்தோட இது வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனால இதை சரி பண்றதுக்கு சைனாவுக்கே கூட்டு போலாம்னு முடிவு பண்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோட அக்காவையும் பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ வீட்டு விட்டு ஓடி வந்துட்டாங்க அதனால. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் டீச்சர் தரல, அவர் தானே ரோபோட் எடுத்து இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணி விட்டாரு. அவர்கிட்ட வந்து அந்த ரோபோட் எங்கன்னு கேக்குறாங்க. அந்த ரோபோட்டை தேடி வந்திருக்காங்க. நம்ம டீச்சர் இந்த மாதிரி நம்ம ஹீரோ அதை சரி பண்றதுக்காக சைனாவில் இருக்க ஒரு சிட்டிக்கு போயிருக்கான்னு சொல்லிடுறான். அதனால அவங்களும் அந்த சிட்டிக்கு கிளம்பி வராங்க. நம்ம ஹீரோ நைட்டு போல அந்த சென்ஷன்ங்கிற சிட்டிக்கு வந்திருக்கான். பார்த்தா பயங்கரமா லைட் எல்லாம் போட்டு டிராகன்லாம் பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சிட்டியில. அதெல்லாம் பார்த்து நம்ம டாங் ஹீரோவும் செம்மையா என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேடி இந்த ரோபோட்டை சரி பண்றதா சொல்லி வர சொல்லியிருந்தாங்களே அந்த லொகேஷன் போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அதே நைட்ல தேடி வந்தவங்களும் அந்த சிட்டிக்கு வந்துட்டாங்க. அதுல ஒருத்தன் பயங்கரமான சைக்கோ இருப்பான் போல இருக்கு. அவன் வச்சிருக்க சாக்கடிக்கிற மிஷினை வச்சு எவனுக்காவது சாக்கு கொடுத்து வாங்கி வைக்கணும்னு ரொம்ப வெறியோட இருக்கான். அதை அப்ப எப்ப ஆன் பண்ணி வேற பாத்துக்கிறான். அதுக்கப்புறம் நாள் விடுது நம்ம ஹீரோ அந்த கால் பண்ணி வர சொன்னவங்களை போய் பாக்குறான். அவள் நம்ம ஹீரோ பார்த்து வரவேற்றுட்டு டேங்க் ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அவன் இந்த ஊரை பத்தின சிறப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். அந்த சமயம் டேங்கை கவனிக்காம ரெண்டு பேருமே விட்டுறாங்க. டேங்க் பக்கத்துல ஒரு ரிமோட் கார் வர்றதை கவனிக்குது. இது விளையாட்டுத்தனமான ரோபோட் தானே, அதனால அது சின்ன கார் பிடிக்கிறதுக்காக அது பின்னாடியே போகுது. அந்த கார் படிக்கட்டுல எல்லாம் இறங்கி போயிட்டு இருக்கு. அதனால டேங்க் அது பின்னாடியே போயிட்டு இருக்கு. அது அப்படியே அங்க தொலைஞ்சே போயிருது. நம்ம ஹீரோவும் அந்த ரோபோட்டிக் எக்ஸ்பர்ட்டும் அதுக்கப்புறம் தான் டேங்க பாக்குறாங்க. டேங்க காணுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க டேங்க கிட்ட வந்து அந்த சின்ன ரோபோட் காரை பார்த்தா அது ஒரு கூண்டுக்குள்ள போகுது. அங்க ஏகப்பட்ட விளையாட்டு திங்ஸ் எல்லாம் அடைஞ்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம டேங்க் வாவ் புதையல் சொல்லிட்டு அந்த கூண்டுக்குள்ள போகுது. அந்த கூண்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டேங்குக்கு தெரியுது இது ஒரு கூண்டுன்னு. அந்த கூண்டை காரில் தூக்கி வச்சுட்டு கிளம்பலான்னு பாக்குறாங்க. அப்ப அந்த கரண்ட் சாக்கு அடிக்கிற மிஷின் ரெண்டு பேர்ல ஒருத்த வச்சிருந்தாங்கல்ல, அவன் அதை ஆன் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் அதை யார் மேலேயாவது பயன்படுத்தி ஆகணும், இதா இவ்வளவு சீக்கிரமா நம்ம பிடிப்போம்னு நினைச்சு கூட பாக்கலன்னு பக்கத்துல இருக்க பார்ட்னர் மேலேயே சாக்கு கொடுக்க பாக்குறாங்க. சாக்கு கொடுத்தா அந்த பார்ட்னருக்கு சாக்கு அடிக்க முடியுது. என்னன்னு பார்த்தா இவன் சும்மா சும்மா ஆன் பண்ணி அந்த சாக்கு அடிக்கிற மிஷின்ல இருக்க பவரை பூரா தீத்துட்டான். இதை பார்த்துட்டு அந்த பார்ட்னரை மிரண்டு போயிடறப்பல, டேய் என்னடா அதை ஏ மேல பயன்படுத்தலாம் நினைச்சாடா அப்படின்னு கேட்கிறான். உடனே இவர் சமாளிக்கிறாப்ல, இல்லப்பா சும்மா ஓமெல்லாம் சாக்கு கொடுக்கலாம், நீ என் பார்ட்னர் அப்படி அப்படின்னு சொல்லி உருட்டி விட்டுறா. இப்படி இந்த பஞ்சாயத்துக்கு அப்புறம் கொஞ்சம் லேட்டா தான் அவங்க கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் அந்த ரோபோட்டிக் எக்ஸ்பர்ட்டும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களை பிடிக்க ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. அதனால அந்த ரோபோட்டிக் எக்ஸ்பர்ட் அவளோட ஐடி கார்டை கலட்டி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. அதை கார்ல தூக்கி போட சொல்றா. கார்ல தூக்கி போறாங்க. அந்த ஐடி கார்டுல டிராக்கிங் டிவைஸ் இருக்கு. அந்த ஐடி கார்டு எங்க போகுதோ அங்கே இவங்க ட்ராக் பண்ணி போக முடியும் இவங்களோட மொபைல் போனை வச்சு. அதனாலதான் இந்த ஒரு பிளான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க பஸ்ல போனை பார்த்து ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மோசமான லொகேஷனுக்கு போறாங்க. நம்ம ரோபோட்டிக் எக்ஸ்பர்ட் பயப்படுறா. நம்ம ஹீரோ இதை போய் எதுக்கு கடத்திட்டு போகணும், இது ஒரு வேலைக்கு ஆகாத குப்பையாச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ரோபோட்டிக் எக்ஸ்பர்ட் நான்
அப்படின்னு நினைக்கல. எனக்கு கால் பண்ணி சொன்ன அந்த டீச்சரு, இந்த டாங் ரோபோட் சாதாரண ரோபோட் இல்ல, அதோட மூளை தன்னாச்சியா செயல்படுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க, அது ஸ்பெஷல் ரோபோட், தேர்ட் ஜென்ரேஷன் ரோபோட்னு சொல்லி இருந்திருக்காருன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் சொல்றான், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏஐ தொழில்நுட்பம்னா அது போன்ல இருக்குது, சொன்னா சொன்னதை மட்டும் செய்யும். செகண்ட் ஜென்ரேஷன் ரோபோட்னா கத்து கொடுத்தா அது வந்து மனிதர்களை விட ரொம்ப பர்ஃபெக்டா கத்துக்கிட்டு செய்யும். ஆனா மூணாவது ஜென்ரேஷன் ரோபோட் தானாவே கத்துக்கிட்டு தானாவே மனிதர்களோட பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிற்கும். இது தேர்ட் ஜென்ரேஷன் ரோபோட்னு சொல்றாட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோயினை பார்த்தா அவரோட கபோர்ட்ல சேமிச்சு வச்சிருக்க ஒரு பெட்டியை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறா. அதுக்குள்ள ஒரு சரக்கு பாட்டிலோட மூடி இருக்கு, அதோட பிளாஸ்ட் பேக நினைச்சு பாக்குறா. நம்ம ஹீரோயின் அவளுடைய பர்த்டே அப்ப பாட்டி கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஒரு சரக்கு பாட்டில் அவ கஷ்டப்பட்டு திறந்திருக்கா. அந்த சுரந்த சரக்கு பாட்டிலோட மூடி மேல சீலிங்ல பட்டு நம்ம ஹீரோ போய் பயங்கரமா இடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ யதார்த்தமா நம்ம ஹீரோயினோட பாட்டிக்கு போயிருந்திருக்கான். அப்பதான் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. அவன் அந்த சரக்கு பாட்டிலோட மூடியவே ரொம்ப ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோயினும் கவனிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் தனியா இருக்கும் போது வந்து பேசுறான். அப்ப ரெண்டு பேருமே யதார்த்தமா பேசிக்கிறாங்க. அப்ப அந்த சரக்கு பாட்டிலோட மூடியை நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட கொடுத்து, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த மூடியை எடுத்து பாருங்க, அப்ப அந்த சூழ்நிலையில என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீர்ந்துரும்னு இவனை ஆறுதலா அதை சொல்லி கொடுக்குறான். அவள் அதை வாங்கி வச்சுக்கிறா. அது இன்ன வரைக்கும் அவ வச்சிருந்திருக்கா. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கு இருக்க பிரச்சனை எப்பதான் தீரும்னு அதை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோவும் அந்த ரோபோட்டிக் எக்ஸ்பர்ட் அந்த டேங்க் இருக்க லொகேஷனுக்கு போயிடறாங்க. அங்க ஒரு பெரிய கேட்டை வச்சு பூட்டி வச்சிருக்காங்க. ஒரு ட்ரோன் சாப்பாடு டெலிவரி பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போகுது. அப்ப மட்டும் அந்த பெரிய கேட் ஓபன் ஆகுது. இந்த சமயத்துல உள்ள போனாதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ரோபோட்டிக் எக்ஸ்பர்ட். அப்ப நம்ம ஹீரோயின் இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. அவ நான் உன் வீட்டை விட்டு போக போறேன், எப்ப வேணும் அந்த வீட்டுக்கு வரலாம்னு சொல்றா, பிரிஞ்சு போறதா சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ பிரிஞ்சு வந்ததுல இருந்து அவ தனியா தான் இருக்கலாம். அது அவளுக்கு மன நிம்மதியை கொடுக்குதான். அதனால பெர்மனண்டாவே நம்ம ஹீரோவை விட்டு பிரிஞ்சு போறதா சொல்றான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்கும் அப்படியே மனசு உடஞ்சு போயிருந்தாங்க பாவம். சரி ஓ விருப்பப்படியே செய்யும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த ரோபோட்டிக் எக்ஸ்பர்ட் கிட்ட நம்ம ஹீரோக்கு அவனோட ஒய்ஃபுக்கு இருக்க பிரச்சனையை சொல்றான். அவங்களையும் இவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் உள்ள போன ட்ரோனு மறுபடியும் வெளியில வருது சாப்பாடை கொடுத்துட்டு. அந்த மிகப்பெரிய கேட் இருந்துச்சு அது மறுபடியும் ஓப்பன் ஆகுது. இதை விட்டா மறுபடியும் வாய்ப்பே கிடைக்காதுன்னு பாதி அட்வைஸோட ரோபோட்டிக் எக்ஸ்பர்ட் நிறுத்திடுறாங்க. ரெண்டு பேருமே அப்படியே ஓடி அந்த கேட்டுக்குள்ள போயிடறாங்க. அதே சமயம் இந்த சாப்பாடு வாங்கின ரெண்டு பேரும் சாப்பாடை வாங்கிட்டு குடிக்கிறதுக்காக மேல இருக்க ரூமுக்குள்ள போயிடறாங்க. அந்த சமயம் அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ரோபோட்டிக் எக்ஸ்பர்ட்டும் கூண்டுக்குள்ள இருக்க நம்ம டாங்க வெளியில கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த கூண்டை உடைக்க முடியல. பார்த்தா அது ஒரு ஐடி ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கு. அந்த ஐடி அதை காருக்குள்ள தான் வச்சுட்டு போயிருக்காங்க. உடனே அந்த ஐடி எடுத்து வந்து ஸ்கேன் பண்ணி கூண்டு ஓபன் பண்ணி டாங்க கூட்டிட்டு போறாங்க. அந்த சமயம் இந்த ரெண்டு பேருக்கு வேலை கொடுத்தாருல ஒருத்தர், அந்த பாஸ் வந்து நிக்கிறாரு. அந்த ரோபோட்டை எங்கேயும் கூட்டு போக முடியாது, அந்த ரோபோட் உங்களுக்கு சொந்தமானது இல்லைன்னு சொல்றாரு. அந்த சமயம் அந்த குடிக்க போன ரெண்டு பேரும் ஓடியாந்துறாங்க. அதுல அந்த சைக்கோவத்தை இருக்கான்ல, தன்னோட பார்ட்னர் மேலே கரண்ட் சாக அடிக்கணும்னு நினைச்சான்ல அவன், பாஸ் நான் இந்த தப்பும் பண்ணல, பார்ட்னர் தான் சரக்கு அடிக்க என்னைய கூப்பிட்டேன்னு அவனை போட்டு வரேன். ஆனா உண்மை நான் இவன் தான் பார்ட்னரே கூப்பிட்டு போனேன். பார்ட்னர் எதுவும் பேச முடியாம வாயடிச்சு போய் நிக்கிறேன். அப்ப அந்த பாஸ் அந்த ரோபோட்டை போய் பார்த்து அந்த ரோபோட்டுக்குள்ள இருக்க சிப்பை பாக்குறாரு. அது நியூரோ சிப்பு, பாபா வடிவமைச்ச சிப்னு சொல்றாரு. பாபாங்கிறது இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ரோபோட்டுகளை தயாரிக்கிறதுல சீஃப் சயின்டிஸ்டா இருந்த ஒரு பயங்கரமான புத்திசாலி. அவர் தான் இந்த நியூரோ சிப்பை கண்டுபிடிச்சதுன்னு சொல்றாரு. பாபா சயின்டிஸ்ட்னா யாரும் நம்ம ரோபோட்டிக் எக்ஸ்பர்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு, இது பாபாவோடதான் அப்படின்னு அவளே சாக்காகுறா. அதுக்கப்புறம் அந்த பாஸ் பிரச்சனையோட வீரியம் என்னன்னு உங்களுக்கு புரியல, இந்த ரோபோட்டை நான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை அவர் கூட்டு போறாரு. நம்ம பார்ட்னர் சேர்ந்து புடிச்சு நிக்கிறான், அந்த ரோபோட்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் நம்ம ஹீரோ என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. சரி இந்த ரோபோட் எனக்கு தேவையில்லை, இது ஒரு குப்பை ரோபோட்டு, டேங் ஒரு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறதா சொல்றான். டேங் இதை கேட்டோம்னா மனசு தாங்க முடியல, இவ்வளவு நாள் பழகிட்டு இப்படி நீ குப்பைன்னு சொல்லிட்டானே, டேங் ஒரு குப்பை கிடையாது அப்படின்னு மறுபடியும் அது ஒரு கோபத்துல இந்த பிளைட்ல பண்ணுச்சுல அதே மாதிரி பண்ணுது. போக போகையா வெளியில விடுது. இந்த புகையெல்லாம் அவங்க கண்ணில் போட்டோன்னு பாபாவும் அந்த பார்ட்னரும் தடுமாறாங்க. அதே சமயம் அந்த பார்ட்னர் தான் சாக்கடிக்கிற மிஷின் வச்சிருந்தா அந்த மிஷினெல்லாம் தூக்கி போட்டான். அந்த மிஷின் அவன் எடுக்க போறதுக்குள்ள நம்ம ரோபோட்டிக் எக்ஸ்பர்ட் போய் அதை எடுத்துறா. நம்ம பார்ட்னர் அதை பிடுங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயம் அவன் அந்த கரண்ட் சாக்கடிக்கிற மிஷின் வச்சு அவனுக்கு தான் சாக்கு கொடுத்துறா. அவன் வாங்கி பொத்து விழுந்துறேன். இதை பார்த்துட்டு அந்த சைக்கோ, நான் அந்த சாக்கடிக்கிற மிஷினை பயன்படுத்தணும்னு நினைச்சேன், நல்ல வேலை நான் அதை பயன்படுத்தலனாலும் அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நான் பார்த்துட்டேன், நான் எதிர்பார்த்ததோடு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அவன் சந்தோஷப்படுறாங்க. அவன் பார்ட்னர் கரண்ட் சாக்கு கொடுத்ததுக்கு இவன் என்ன ரகம்னே தெரியல. அதுக்கப்புறம் ரோபோட்டிக் எக்ஸ்பர்ட் அந்த சாக்கடிக்கிற மிஷின் வச்சு அவளை மிரட்டுறா, நீ இந்த ரோபோட்டை தூக்கிக்கிட்டு ஓடு, இதுதான் சரியான நேரம், பாபா அவனை சீக்கிரத்துல கான்டாக்ட் பண்ணுவாரு, அவர்கிட்ட கொண்டு போய் சரி, அவர் இந்த ரோபோட்டை சரி பண்ணுவாரு அப்படின்னு சொல்றா. இவனு சரின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை தூக்கிக்கிட்டு ஓடிறாங்க. கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வந்து அந்த ரோபோட்டை இறக்கி விடுறான். அந்த ரோபோட்டால நடக்க முடியல, தடுமாறுது, திணறது, அப்படி விழுந்துருது, ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கு. என்னாச்சு? நம்ம ஹீரோ அந்த ரோபோட் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள இருக்க அந்த லிக்யூடு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை உடனே சரி செய்யாதான் அதை காப்பாத்த முடியும். என்ன பண்றது தெரியாம ஹீரோ முழிக்கிறான். அப்ப அந்த பாபா கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. உடனே கொண்டு வா, நான் அதை சரி பண்றேன்னு சொல்றாரு. அதை கண்டுபிடிச்சதே நான் தான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவரோட லொகேஷனையும் சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ சைனாவில இருக்கான், அவர் கொரியாவில இருக்காரு, கொரியாவுக்கு கொண்டு வான்னு சொல்லிடுறாரு. இவன் கொரியாவுக்கு அவர் இருக்கிற லொகேஷனுக்கு அந்த ரோபோட்டை கொண்டு போயிடுறான். அவர் அந்த ரோபோட்டை பார்த்து ஜேம்ஸ் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட அது பேரு டேங்க் தான் சொல்லி இருந்துச்சு. இது எப்படி சாத்தியம்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் முழிக்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல, இவர்கிட்ட போய் எதுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டுன்னு பெருசா அதை பத்தி கண்டுக்கல. அவர்கிட்ட விட்டுட்டு அவன் கிளம்ப முடிவு பண்றான். அப்ப அந்த
டாங்கு, என்னை விட்டு போகாத கேன், என்னை விட்டு போகாத, நீயும் நானும் ஒண்ணு, உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாதன்னு கெஞ்சுது. ஆனா நம்ம ஹீரோ இல்ல, இது பிரிய வேண்டிய நேரம் சொல்லிட்டு அப்படியே பிரிஞ்சு கிளம்பிடுறாங்க. பாவம், அதை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போன ஹீரோ நிக்கிறான், இருந்தாலும் இதுதான் விதின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து போறான். அப்ப அந்த பாஸ் இருக்காருல, அந்த ரோபோட கடத்திட்டு சொன்னார்ல, அவர் அங்க கார்ல வந்துறாரு. நம்ம ஹீரோ கிட்ட இப்ப நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏசியாவில அதிக தொழில்நுட்பம் உள்ள ஆண்ட்ராய்டு ரோபோட்டை தயாரிக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் ஒரு சீக்ரெட் லேப் உருவாக்கி அதுல முக்கியமான சயின்டிஸ்டை வேலைக்கு அமர்த்திருக்காங்க. அப்படி அட்வான்ஸ்ட் ரோபோட்டுகளை கண்டுபிடிச்சு சோதிச்சிருக்காங்க. அப்படி சோதிக்கும் போது ஜேம்ஸ்ங்கிற ரோபோட் மட்டும் தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் கொண்டு குமிச்சிருக்கு. ஏன்னா அந்த ரோபோட்டுகள் எல்லாத்தையுமே அவங்க ராணுவத்துக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. அதுல இந்த ஜேம்ஸ்ங்கிற ரோபோட் மட்டும் தன்னிச்சையா செயல்பட்டு அங்க ஏரியாவில் இருக்க எல்லாத்தையுமே கொண்டு குமிச்சிருக்கு. இதை சயின்டிஸ்ட் பூரா ஒரு சேஃபான ஏரியாவில் வந்து கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஜேம்ஸோட கண்ட்ரோல் பட்டன் நம்ம சீஃப் சயின்டிஸ்டான பாபா கையில தான் இருந்திருக்கு. அவர் அந்த ஜேம்ஸ் வந்து செயலுக்கு செய்யவே இல்லையா, அது அப்படியே தானாவே செயல்படுத்தணும்னு விட்டுட்டாராம். ஜேம்ஸ் தானா செயல்படுறது மிராக்கலா இருந்துச்சுன்னு சொல்றான். இந்த பாஸ்ங்கிறவனு அந்த பாபாவோட சயின்டிஸ்டுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அதனாலதான் இவ்வளவு விஷயமும் அவனுக்கு தெரியுது. ஒரு கட்டத்துல அந்த பாபா அந்த ஜேம்ஸோட சிப்பை மட்டும் திருடிக்கிட்டு அந்த இடத்தையே எரிச்சு விட்டு போயிட்டாராம், தப்பிச்சு போயிட்டாராம். அதுல இருந்து அந்த ஆராய்ச்சி அவங்களால கண்டினியூ பண்ணவும் முடியல. இந்த பாபாவும் தலைமறைவாயிட்டாரு, அவரையும் தேடிட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட்னு இந்த பாஸ் சொல்றான். அதே சமயம் இங்க பார்த்தா அந்த பாபாங்கிற சயின்டிஸ்ட் ஜேம்ஸ் நில்லுன்றாரு. டாங் ரொம்ப பயப்படுது, உனக்குள்ள இருக்க சிப்பு தான் எனக்கு முக்கியம், அந்த சிப்பை எனக்கு கொடுத்துரு, அதை வச்சு நான் ஜேம்ஸ்ங்கிற போட்டை உருவாக்கணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டாங் மாதிரி ஏகப்பட்ட ரோபோட்டா அவர் உருவாக்கி இருந்திருக்காரு, எல்லாமே செயலிழந்து போச்சு, இது மட்டும் தான் ஒழுங்கா இருந்திருக்கு, அதனாலதான் இதோட சிப்பை பயன்படுத்தி அட்வான்ஸ்டு ஏஐ உருவாக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காரு. இவங்க இருக்க சிப்பை புடுங்க பாக்குறாரு, அப்படி புடிங்கிட்டாருன்னா இது அழிஞ்சு போயிரு. அதனால இது பயந்து பயந்து ஓடுது, பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிருது. இவரும் தேடிய பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்துறாரு. அப்படியே இங்க பார்த்தா ஹீரோ அந்த பாஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது அந்த பாஸ் அந்த லொகேஷன்ல விட்டுட்டு அவரோட கார் எடுத்துக்கிட்டு நம்ம பாபாவோட வீட்டுக்கு வரான் டாங்க காப்பாத்துறதுக்கு. இங்க பேஸ்மெண்ட்டுக்கு வந்த டாங் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதை பாபா சயின்டிஸ்ட் ஒரு இடத்துல பாத்துறாரு, அதை பிடிக்க போறாரு. அந்த சமயம் நம்ம ஹீரோ அங்க வந்துறான். டாங் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிறான். டாங் அவ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறது. அந்த சமயம் நம்ம ஹீரோவை டாங்கை வெளியில போக விடாம பேஸ்மெண்டோட வாசல ஒரு பயங்கரமான இரும்பு டோர வச்சு நம்ம பாபா சயின்டிஸ்ட் லாக் பண்ணிடுறாரு. அதனால அந்த பாஸ் உள்ள வர முடியாம முழிச்சிட்டு இருக்கான். அதையும் நம்ம சயின்டிஸ்ட் சிசிடிவி மூலமா பாத்துறாரு. அதுக்கப்புறம் பாபா நம்ம ஹீரோ கிட்ட, நீ என்னெல்லாம் பண்ணு, இந்த டாங் எப்படி உங்ககிட்ட வந்து எல்லாத்தையுமே நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன்னு சொல்றாரு. டாங்கோட கண்ணு இருக்க கேமரா மூலமா எல்லாத்தையுமே இவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு தாங்க இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு அவருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. நம்ம ஹீரோ அவரை அடிச்சு போட்டுறான். ரோபோட்டை வெளியில கூட்டு போலாம் பார்க்கும்போது அவர் ஒரு பெரிய இரும்பு கையோட குளோஸ மாட்டிக்கிட்டு பெரிய அந்த இரும்பு கையை வச்சு நம்ம ஹீரோ ஒரு அடி அடிச்சிடறாரு. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான அடி விழுந்து அதுக்கப்புறம் அவர் அந்த குளோஸ கழட்டிட்டு வந்து நம்ம டாங்கோட சிப்பா கழட்ட ட்ரை பண்ணிருக்காரு. அந்த சமயம் நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு போய் அந்த குளோஸ அவை மாட்டிக்கிட்டு அந்த இரும்பு கையை வச்சு அவரே அடிச்சிடறான். அதனால அவர் செம்ம பயங்கரமா அடி வாங்கிறாரு. அவரால் சுத்தமா எழுந்திருக்க முடியல. நம்ம டாங் இப்ப அவர் சரி பண்ணிட்டாரு. அந்த உள்ளுக்கு ஒரு பாட்டில் இருந்துச்சுல, அதுக்கு பதிலாக வேறது மாத்திட்டாரு. டாங் இப்ப நல்லா தான் நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த சமயம் டாங் மேல பக்கத்துல இருக்க ஒரு இரும்பு பீரோல் வந்து விழுந்துருது. அதனால டாங் செம்மைய அடிபட்டு போயிருது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அது ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல தூக்கி வைக்கிற மாதிரி தூக்கி வச்சு நம்ம ஹீரோ அதோட ப்ராப்ளம் சரி பண்ணலாம்னு பாக்குறான். அவளுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறதுனால அந்த பாஸ் சயின்டிஸ்ட்டுக்கு கால் பண்றான். அவர் சில டெக்னிக்கலா சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்லி கொடுக்கறத வச்சு டாங் அவன் சரி பண்ணிடுறான். டாங் இந்த தடவை எழுந்திருக்குது. ஆனா மறுபடியும் அதோடைய நினைவுகள் எல்லாமே ரீஸ்டார்ட் பண்ணப்பட்டதுனால இவன் அடையாளம் தெரியாம போயிருச்சு. இவன் கதறி அழுகுறான், அவ்வளவுதான் நமக்கு இருந்த ஒரு ஃப்ரெண்டு போச்சா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம டாங் என்ன ஞாபகம் இல்லையா, டாங் என்ன ஞாபகம் இல்லையான்னு மறுபடியும் கேட்கிறான். டாங் டாங்னு அந்த பேரை கேட்ட உடனே அது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்ததை மறுபடியும் நினைவுபடுத்தி பாக்குது. முத முதல் இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு வெளியில விடும்போது அது பக்கத்துல இருக்க ஒரு ட்ரக்கை பார்த்துருந்துருக்கு. அந்த ட்ரக்ல ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்டில் TANG இது மட்டும் ஹைலைட்டா தெரிஞ்சிருக்கு. அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு டாங்னு அதோட பேரை தானே தேர்ந்தெடுத்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அது அந்த ட்ரக்ல போய் ஏறி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ட்ரக்கை ஒரு இடத்துல நிப்பாட்டும் போது அந்த ட்ரக்கை ஓடிட்டு போனவங்களுக்கே தெரியாம அந்த ட்ரக்கை விட்டு இறங்கி வந்துருச்சு. இறங்கி வந்தது நம்ம ஹீரோட தோட்டம் திறந்துருக்கனால அதுக்குள்ள போயிருச்சு. வந்து மரத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஒய்ஃப் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி இருந்திருக்கா. நம்ம ஹீரோ வந்து இதை பார்த்துருந்துருக்கான். அதுல இருந்துதான் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்திருக்காங்க. அது மொத்தத்துமே டாங் நினைச்சு பார்த்து நீ யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ என்னோட ஃப்ரெண்டு, நீ என்னோட நண்பன்டா அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட பேரையும் கேன்னு சொல்லிடுது. நம்ம ஹீரோக்கு இப்பதான் அளவில்லாத சந்தோஷமே. அதுக்கப்புறம் அந்த பாஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடறான். போலீஸ்காரங்க வந்து பாபாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. அந்த பாஸ் நம்ம ஹீரோ கிட்ட, டாங் இனிமே ஓங்கிட்டு இருக்கிறத நான் விரும்புறேன், டாங்கோட ஒவ்வொரு அசைவுகளையும் நான் கண்காணிக்கிறேன், டாங் ஓங்கிட்ட வளர்றதான் சேஃபா இருக்கும், அதை நாங்களும் விரும்புறோம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட டாங்க அனுப்பி வச்சிடறான். நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா டாங்க கூட்டிட்டு வரான், தன்னோட ஃப்ரெண்டை விடவே இல்ல காப்பாத்திட்டான் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் ஹீரோ வேகமா வீட்டுக்கு ஓடி வந்து ஹீரோயின் வீட்டை விட்டு போறதுக்குள்ள அவளை வந்து சதிச்சிடறான். அவளையும் பேசி ஒரு வழியா கரெக்ட் பண்ணிடறான். அவளும் நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்றா. ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். எல்லா ஃபேமிலியோட இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படம் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு நல்ல படத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.